ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஜியாகிரஃபி, அதாவது சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் வந்து ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் சொல்லலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி போலீஸ் எக்ஸாம், இந்த எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ஒரு காமனான டாபிக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜென்ரல் சயின்ஸில். இதில் வந்து அந்த சோலார் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் பிளானட் அந்த டாப்பிக்கில் வர்றது இது ஒரு முக்கியமான லெசன் சொல்லலாம். நாம் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோவும் வந்து இங்கிலீஷ் மீடியம் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஜியாகிரஃபியில் அதுவும் வந்து தமிழ் மீடியமில் நம்ம போடுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இனிமேல் இதே மாடலில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்ரு லிங்க் பார்த்துக்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்த விட ரொம்ப ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தோம்னா பேரண்டம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் இருந்து நம்ம பூமி வரைக்கும் வந்து இந்த லெசனில் முழுமையாக கவர் பண்ணியிருக்காங்க. பூமி, நிலான்றது, இந்த கோள்கள்லேருந்து இந்த பேரண்டம், அண்டம், இது எல்லாமே வந்து இந்த லெசனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. முதல்ல இதெல்லாம் வந்து எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் தோன்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பிக் பேங்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, பெருவெடிப்பு, பிக் பேங் தியரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த ஒரு பெருவெடிப்புக்கு அப்புறமா தான் வந்து இது எல்லாமே தோன்றதாக இருக்குது. அதாவது அதுக்கப்புறமா தான் பொதுவாக இந்த பேரண்டம், அண்டம், இந்த மாதிரி கோள்கள், இந்த மாதிரி துணைக்கோள்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மெட்ராய் சொல்லுவாங்க பார்த்தா எரிக்கற்கள், இந்த வாழ்கிற நம்ம வாழ்க்கை, இது எல்லாமே வந்து இந்த பெருவெடிப்புக்கு அப்புறமா தான் தோன்றதாக இருக்குது. அப்படி சொல்கிறோமே, இந்த ஒரு பெருவெடிப்பை எப்போ திரும்ப ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்ததாக இருக்குது. இதுதான் வந்து இந்த கோள்கள், இந்த பேரண்டம் வந்து உருவாகிறதுக்கு வந்து காரணமாக இருந்தது வந்து இந்த பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம இதை பற்றி ஒன்று படிக்கிறோம் பார்த்திங்களா. இப்போ ஜியாகிரஃபினா இந்த நிலத்தை பற்றி படிக்கிறது, அங்கே இருக்க கிளைமேட் அதை பற்றிலாம் படிக்கிறதுக்கு பேர்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸை பற்றி, அண்டத்தை பற்றி படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தமிழில் அண்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து கோஸ்மோஸ்னு சொல்கிறாங்க. அண்டத்தை பற்றின படிப்புக்கு வந்து அண்டவியல்னு பேர் இருக்குது. இது வந்து கிரேக்க சொல்னு சொல்லுவாங்க, காஸ்மஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க சொல்லிருந்து வந்தது தான் இந்த கோஸ்மோலஜி, அண்டவியல், அதெல்லாம் வந்து இந்த கிரேக்க சொல் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேரண்டம் பற்றி பார்க்கலாம். இந்த பேரண்டம் வந்து 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு பெருவெடிப்பின் காரணமாக உருவானதுன்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்டம் 15 பில்லியன் ஆண்டுகள், 15 பில்லியன், மில்லியன் கிடையாது, பில்லியன், பிலஸ் தட்டவும் பார்த்திங்களா, அந்த பில்லியனில் உருவானது தான் வந்து இந்த பேரண்டம். இந்த பேரண்டத்தில் தான் விண்மீன் திரள்கள், அதாவது மில்கிவே கேலக்ஸி, இந்த விண்மீன்கள், இந்த கோள்கள் சொல்லுவோம் பார்த்திங்களா, 8 கோள்கள், முதல்ல 9 இருந்துச்சு இப்போ 8 ஆக்கிட்டாங்க, 8 கோள்கள், இந்த வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஹாரி வால் நட்சத்திரம், அப்புறமா இந்த சின்ன சின்ன கோள்கள், விண்கற்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. நாம் இருக்கிற அந்த விண்மீன் திரள் சொல்லுவாங்க பார்த்திங்களா, பேரண்டம்குள்ளே ஒரு விண்மீன் திரள் இருக்குது. ஒரு விண்மீன் திரள்களை எண்ணிக்கையில் அடங்காத விண்மீன் திரள்கள் நிறையா இருக்குது. அந்த விண்மீன் திரள்களை இங்கிலீஷில் என்னான்னு சொல்லுவாங்கன்னா கேலக்ஸி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேலக்ஸின்னு சொல்லுவோம். நாம் இருக்கிறது பால் விண்மீன் திரள் மண்டலம், அதாவது மில்கிவே கேலக்ஸின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, பால்வெளி அண்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுதான் அது. இந்த விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பாகும். அதாவது இந்த மில்கிவே கேலக்ஸி இருக்குது பார்த்திங்களா, கிராவிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஈர்ப்பு விசை, அதனால எல்லாமே ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஈர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பியர் ஷேப்லேயோ அல்லது எலிப்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஷேப்பில் வந்து உருவானதுன்னு சொல்லுவாங்க. நாம் இருக்கிறது வந்து இந்த மில்கிவே கேலக்ஸி இருக்குது பார்த்திங்களா, அதுதான். பெருவெடிப்பு நிகழ்ந்த பிறகு, இந்த பெருவெடிப்பு 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு நடந்துச்சுல, அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறமா 5 பில்லியன் வருடங்களுக்கு பின்னாடி தான் இந்த மில்கிவே கேலக்ஸியே தோன்றியிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, வெறும் 5 பில்லியன் கிடையாது, பெருவெடிப்புக்கு அப்புறமா ஒரு 5 பில்லியன் ஆண்டுக்கு அப்புறமா தான் இது உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மில்கிவே கேலக்ஸி சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, சூரிய குடும்பம், அது வந்து இந்த மில்கிவே கேலக்ஸி இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதில் ஒரு பகுதி தான்.
இதே மாதிரி நம்ம மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம்னு, அதே மாதிரி இன்னும் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு இருக்குது. அது ஒன்று தான் என்னென்னா ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆண்ட்ரோமேடா கேலக்சி. அந்த அடுக்கடுத்து வந்து மெகலியனிக் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது ரெண்டு தான் நமக்கு அருகில் இருக்கிற ரெண்டு விண்மீன் திரள் மண்டலம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம்னா ஒரு டைரக்ஷன் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது கிலோமீட்டரில் மெஷர் பண்ணிடலாம். ஆனால் வந்து இதுக்கு இரண்டுக்கும் ஒரு பூமிக்கும் நிலாவுக்கும் இடைப்பட்ட தூரமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கும். அதை வந்து கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிலோமீட்டரை வச்சு மெஷர் பண்ண முடியாது, அளவு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதாவது அளவில் அந்த குறிப்பாங்க இவ்வளோ ஒளி ஆண்டுகள். அதாவது ஒரு ஒளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா லைட்டு, அது ஒரு செகண்டில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஒளி ஆண்டு. அந்த ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணுற லைட் ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைட் வந்து 3 லேக்ஸ் கிலோமீட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து வேகத்தில் ட்ராவல் பண்ணும். அதாவது ஒரு ஆண்டுக்கு அந்த அளவுக்கு வேகத்தில் ட்ராவல் பண்ணால் தான் அது ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சவுண்டுங்கிறது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுன்னு பார்த்தோம்னா சவுண்டோட வேகம் பார்த்திங்கன்னா 330 மீட்டர் பெர் செகண்ட், வெறும் 330 மீட்டர். அதே லைட்டுக்கு வந்துச்சுன்னா 3 லட்சம் கிலோமீட்டர், சவுண்டு வந்துச்சுன்னா 330 மீட்டர். ஓகே, நாம் இப்போ வந்து அண்டத்தை பற்றி பார்த்தோம். சூரிய குடும்பம், நம்ம சூரிய குடும்பம் பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை சோல்னு ஒரு லத்தீன் வார்த்தையில் சொல்லுவாங்க. முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கிரேக்க வார்த்தைகள், அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு அண்டத்துக்கும் பேர் வச்சது அதை மாதிரிலாம். இதில் சூரிய குடும்பத்துக்கு லத்தீன் சொல்ல தான் பேர் வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து மில்கிவே கேலக்ஸி எப்படி அந்த பெருவெடிப்புக்கு 5 மில்லியன் ஆண்டுகள் அப்புறமா உருவாச்சுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இது மில்கிவே கேலக்ஸி உருவானதுக்கு அப்புறமா இது வந்து சுமார் 4.5 பில்லியன் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறமா உருவானது. அப்போனா இப்போ இருந்து ஒரு 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து இந்த சோலார் சிஸ்டம், இந்த சூரிய குடும்பம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சோலார் குடும்பம்ங்கிறது எதுவும் ஒரு சூரியன் மற்றும் 8 கோள்கள் அதோட துணைக்கோள்கள், இதுதான் வந்து சூரிய குடும்பம்னு சொல்கிறாங்க. அதாவது சூரியன், நம்மளோட 8 கோள்கள், அதுக்கான துணைக்கோள்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிலா, நம்ம பூமிக்கு நிலா, இது எல்லாமே வந்து அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ளே அடங்குறதா இருக்குது. அதாவது இந்த குருளைக்கோள்கள், துணைக்கோள்கள், அது இல்லாமல் இதில் இங்கே இருக்க ஒரு வால் நட்சத்திரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வால் நட்சத்திரம், இந்த சிறு கோள்கள், விண்கற்கள், இது எல்லாமே வந்து உள்ளடக்கிய தான் சூரிய குடும்பம் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஈர்ப்பு விசையால் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு. எப்படி நம்ம பூமி சூரியனை சுற்றி வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லா கோள்களும் சூரியனுக்கு ஈர்க்கப்பட்டு ஒரு நீள்வட்ட பாதை, எலிப்ஸ்கள் பேத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பேத்தில் எல்லாமே சுற்றி வந்துட்டுருக்குது. சூரியனை பற்றி பார்க்கலாம். சூரிய குடும்பத்தோட மையத்தில் இருக்கிற சூரியன் எல்லாருக்குமே தெரியும். அந்த சூரிய குடும்பத்துக்கு மொத்த எடையில் 99.8% எல்லாமே வந்து சூரியனாக தான் இருக்குது, சூரியனோட எடை தான் அது. சூரியன் மட்டுமே அவ்வளோ பெருசாக இருக்கு. சூரிய குடும்பத்தில் 99.8% எடையே வந்து இந்த சூரியனே எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. சூரியனில் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம்ங்கிற ரெண்டு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதால் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. ஹைட்ரஜன் ஹீலியம் அந்த நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்துப்போம் பார்த்தீங்களா, ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம், அதில் முன்னாடி வர ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸ் ஹைட்ரஜன் ஹீலியம், இது ரெண்டுமே அந்த வெப்பமான வாயுக்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறதா இருக்குது. சூரியன் வந்து தானாகவே ஒளியிடக்கூடியது, அதுவே வந்து ஒளியிடக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விண்மீன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்டார், சன்னிச ஸ்டார்னு சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் பெரிய ஸ்டாராக இருக்குது அவ்வளோதான். இதோட சூரியனோட வெளிப்பக்கத்தில் இருக்க அந்த வெப்பநிலை பார்த்தோம்னா 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கிற உயர்ந்த அதிகபட்ச வெப்பம் என்ன, 6000 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி பூமிக்கு உள்ளே அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்மான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கோர் பகுதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மைய பகுதியில் இருக்கிற அந்த வெப்பம் வந்து 6000 டிகிரி செல்சியஸ். அதாவது சூரியனுக்கு வெளியில் இருக்கிற வெப்பமும் பூமிக்கு உள்ளே இருக்கிற வெப்பமும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சூரிய குடும்பத்தோட அனைத்து கோள்களுக்கும் வெப்பம் தருது பார்த்தீங்களா,
இந்த எல்லா இந்த இருக்க 8 கோள்களுக்கும் வந்து சூரியனோட வெப்பம் தான் வந்து சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமிக்கு வந்து சூரியனில் இருக்க வெளிச்சம் பூமிக்கு வந்து சேர்றக்கு கிட்டத்தட்ட சரியாக சொல்லணும்னா 8.3 நிமிடங்கள், அதாவது 8.3 மினிட்ஸ் அவ்வளோ டைம் ஆகுது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், சூரியன் நம்ம 99.8% பெருசுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எல்லாத்த விட அந்த சூரிய குடும்பத்தையும் அவ்வளோ இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படின்னா அந்த நம்ம பூமி விட எவ்வளோ மடங்கு பெருசுன்னு பார்த்தோம்னா 1.3 பில்லியன். கிட்டத்தட்ட பூமி 1.3 மில்லியன் பூமி வந்து சூரியனுக்குள்ளே வச்சால் தான் சூரியனை நிரப்ப முடியும், அவ்வளோ பெருசுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கோள்கள் பற்றி பார்க்கலாம். கோள் என்றால் சுற்றி வருபவர்கள்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம பிளானட்ஸுன்னு சொன்னோம் வேரண்டர் அப்படின்னு இங்கிலீஷ் மில்லிங்கில் இங்கிலீஷில் சொல்லுவோம், அதாவது சூரியனை சுற்றி வர்றது, ஏதாவது ஒரு பொருளை சுற்றி வர்றது தான் கோள்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சூரிய குடும்பத்தில் வந்து 8 கோள்கள் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆர்டர் முன்னாடியே தெரியும், புதன், வெள்ளி, புவி அதாவது பூமி, செவ்வாய் கிரகணம், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இது எல்லாமே இருக்குது. வெள்ளி மற்றும் யுரேனஸ் அதாவது வீனஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீனஸும் யுரேனஸும் கோள்கள் தவிர மிச்ச எல்லா கோளும் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் எதிர்கடிகார முறையில் தான் சுற்றுது. ஆக மொத்தம் 8 கோள்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 6 வந்து ஆன்டி கிளாக்வைஸ் அதாவது வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டு, கரெக்ட் தானே, வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டு வழியாக தான் எல்லாமே சுற்றுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நடுவில் சொன்னோம் பார்த்தீங்களா, வெள்ளி மற்றும் யுரேனஸ் அதாவது வீனஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, வீனஸும் யுரேனஸும் மட்டும்தான் கிளாக் வைஸில் சுற்றுறதா இருக்குது, இந்த 2 கோள்கள் மட்டும்தான் எதிர் திசையில் சுற்றுறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்டைய தமிழர்கள் பற்றி ஒரு சின்ன இது பார்த்துக்கலாம். பண்டைய தமிழர்கள் வந்து சூரியன் மற்றும் பிற கோள்கள் இந்த 8 கோள் எல்லாமே வந்து சூரியனை தான் சுற்றி வருது, இதை பற்றி வந்து முன்னாடியே சிறுவ நாற்று படைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இலக்கியம் அதிலேயே வந்து சொல்லியிருக்காங்க, வால்நிற விசும்பின் கோள் மின் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த வரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியனை மிச்சம் இருக்க 8 கோள்கள் வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அதோட பாதையில் தான் சுற்றி வருது, அதாவது சூரியன் வந்து அதுக்குன்னு ஒரு பேத் இருக்குது, அந்த பேத் வழியாக தான் எல்லாமே வந்து சுற்றி வர்றதா இருக்குது. நெக்ஸ்ட்டு சூரியனுக்கு அருகில் இருக்கிற 4 கோள் புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 4 கோள் சொன்னோம் பார்த்திங்களா, அது உட்புற கோள்கள், இன்னர் டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட் அல்லது இன்னர் பிளானட்ஸ் சொல்லுவாங்க. புவி நிகர் கோள்கள் இது வந்து மோஸ்ட்லி வந்து பாறைகளால் தான் ஆன, இந்த 4 கோள்கள் வந்து பாறைகளில் தான் ஆகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு வெளியில் ஒரு 4 கோள் இருக்குது பார்த்தீங்களா, வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இது எல்லாமே வந்து வெளிப்புற கோள்கள் அதாவது அவுட்டர் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வியாழன் நிகர் கோள்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வலிமிக கோள்கள் அதாவது கேசியஸ் சேஞ்ச். இங்கே இருக்க மிச்சம் இருக்க 4 பிளானட் எல்லாமே வாயுக்களாலேயே தான் ஆனதாக இருக்குது, அதனால் கேசியஸ் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. இந்த வெளியில் இருக்க பிளானட் எல்லாமே ஓரளவுக்கு பெருசாக தான் இருந்திருக்கும், உள்ளே இருக்க அந்த 4 பிளானட் சொன்னால் அது ஓரளவுக்கு சின்னதாக இருந்திருக்கிறதா இருக்குது. செவ்வாய் மற்றும் வியாழன் அதாவது மார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மற்றும் ஜூபிட்டர், வியாழன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜூபிட்டர் மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவிலேயே ஒரு சின்ன ஒரு சிறு கோள்களோட மண்டலம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஆஸ்ட்ராய்டு ரிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்கிறதா இருக்குது. நெக்ஸ்ட்டு முதல்ல பார்க்கலாம் அந்த 8 கோள்கள்னு சொல்ல பார்த்தீங்களா, புதன் அதாவது மெர்க்குரி மிக அருகில் உள்ள கோள், நியரஸ்ட் பிளானட் சொல்லுவாங்க, சூரியனுக்கு அருகில் இருக்கிறதுல வந்து இதுதான் முதல் பிளானட் தான் இருக்குது. இது வந்து எல்லா பிளானத்தை விட சின்னதானதாக இருக்குது, அதாவது ஸ்மாலஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க, நியரஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோமானிய கடவுளின் தூதர் அதாவது ரோமானிய கடவுளோட தூதர் பேர் என்ன, மெர்க்குரி, அவர் பேரையே வந்து இதுக்கு வச்சுருக்காங்க. தமிழில் வந்து புதன் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த கோளில் வந்து நீர் அல்லது வாயுக்கள் கேஸும் கிடையாது நீரும் கிடையாது, அதனால் வந்து பகல் பொழுதில் வந்து அதிகமான வெப்பமும் இரவு பகுதியில் வந்து அதிகமான குளிரும் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், மெர்க்குரி அதாவது புதன் கிரகம் வந்து ரோமானிய தூதுவரான மெர்க்குரியோட பேர் வச்சுருக்காங்க,
ஒன்று, இந்த கோள் வந்து ரொம்ப சின்ன கோள், இதில் நீரும் கிடையாது வாயுக்களும் கிடையாது, இதில் பகல் பொழுதில் வந்து அதிகமான வெப்பம் இருக்கும், இரவு பகுதியில் வந்து அதிகமான குளிரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோளுக்கு வந்து எந்த துணை கோளும் கிடையாது. அதாவது மூன் அல்லது ஸ்டார் சேட்டிலைட் பிளானட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இயற்கை சேட்டிலைட் அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு கிடையாது. அதோடய பிக்சர் தான் இருக்குது. இது வந்து அதிகாலை பொழுதுலேயும் அந்தி பொழுதுலேயும் புதனை வந்து நம்ம வெறும் கண்ணிலேயே பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து காலையிலையும் ஈவினிங்கும் வந்து இந்த புதன் கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வெறுங்கண்ணிலேயே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெப்பமான கோள் இருக்கிறதுல வந்து ஓரளவுக்கு அதிகமாக இந்த கோள்களில் ஒரு அதிகமான வெப்பம்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குது. இதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். சூரியன்லேருந்து ரெண்டாவதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீனஸ். புவியை நம்ம உலக இந்த பூமி இருக்குது பார்த்தீங்கன்னா, பூமியை மாறியே இருக்கிறதுனால இதை இரட்டை கோள்கள்னு சொல்லுவாங்க, அதாவது எர்த்ஸ் ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழதுழல் கால மாற்றம் கோள்களை காட்டிலும் அதிகம் உள்ளது. இதில் வந்து சுழல்தல் காலம் மாற்ற கோள்களை காட்டிலும் அதிகம் உள்ளது. வெள்ளி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 அதாவது 243 நாட்கள் 243 நாட்கள் ஆகுது. இதுவும் யுரேனஸும் என்ன சொல்லியிருக்கோம், கடிகார முறை அதாவது கிளாக்வைஸில் தான் வந்து இந்த சூரியனை சுற்றி வரதா சொல்கிறாங்க. இது மற்ற கோள்களை காட்டிலும் மெதுவாக வந்து சுற்றுகிறது. இது வந்து சூரியனை சுற்றி வரக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமான நாட்கள் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. புதன் கோள் அதாவது மெர்க்குரின்னு சொல்ல பார்த்திங்கன்னா, மெர்க்குரியை மாதிரியே வீனஸ்க்கும் வந்து எந்த துணைக்கோளும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து எந்த துணைக்கோளும் இல்லை. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கும் எதுவுமே இல்லை. இந்த வெள்ளிக்கோளுக்கு வந்து வீனஸ்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுள் அதாவது ரோமன் கடவுள் வந்து பார்த்தீங்களா வீனஸ், அவரோட பேர் தான் இதுக்கு வச்சுருக்காங்க. காலையும் மாலையும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோளை விடிவெள்ளி சொல்லுவாங்க, அப்படி அல்லது அந்தி வெள்ளின்னு சொல்கிறாங்க. நிலவிற்கு அடுத்தபடியாக வந்து பிரகாசமான ஒரு கோள் சொன்னோம்னா இந்த வீனஸ் அதாவது வெள்ளியை தான் சொல்லலாம். ஏன்னா வந்து நிலா தான் இருக்கல பிரகாசம், அதுக்கு அடுத்தபடியாக வந்து கொஞ்சம் பிரகாசமான இரவு பகுதி இரவில் தெரிகிறது வந்து இந்த வெள்ளியை தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நாம் இருக்கிற பூமியை பற்றி பார்க்கலாம். பூமி வந்து ஐந்தாவது பெரிய கோள்னு சொல்கிறாங்க. புவியின் மேற்பரப்பு வந்து இந்த பூமியில் வந்து 4 மடங்குனா அதில் 3 பகுதி வந்து தண்ணீரால் சூழப்பட்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பகுதி தான் அந்த நிலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது பேங்கியா பேந்தலிசா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த நீர் இந்த நிலம் அந்த ரெண்டுக்குமே வந்து 3/4 வந்து நீராலேயே இருக்கும், 1 பகுதி மட்டும்தான் வந்து அந்த நிலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரோமானிய கடவுள் இல்லைன்னா கிரேக்க கடவுள் இவங்களோட பேர் எதுவுமே வந்து பூமிக்கு வைக்கலை. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இங்கே இருக்க எல்லா கோள்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒன்றுனா ரோமானிய கடவுள் இல்லைன்னா கிரேக்க கடவுள் அவங்களோட பேரை தான் வச்சுருப்பாங்க, ஆனால் பூமிக்கு மட்டும்தான் எதுவுமே வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பூமிக்கு தான் வந்து ஒரு சேட்டிலைட் இருக்குது. முதல் 3 கோளில் இந்த பூமிக்கு தான் ஒரு முதல் சேட்டிலைட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புவியின் துருவ விட்டம் புவியோட அந்த துருவத்துக்கு துருவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயாமீட்டர் விட்டம் அப்படின்னு சொன்னாங்க 12714. இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கணும் 12714 அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் அந்த ஈக்குவேட்டர்னு சொல்ல மாதிரி நில நடுக்கோடு விட்டம் அது வந்து 12756 12756 ஓரளவுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இத்தனை கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி வந்து எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றுதுன்னா 30 கிலோமீட்டர் வேகம். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். பூமியோட அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 30 கிலோமீட்டர் ஒரு செகண்ட், அந்த செகண்ட் ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தெலாம் சுற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோளில் தான் நிலம் நீர் வளிமண்டலம் அதாவது காற்று இது எல்லாமே இருக்குது. இந்த பூமிக்கு ஒரு துணைக்கோள் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும் நிலா. சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம்னு முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து 15 பில்லியன் கிலோமீட்டர் அதாவது 15 பில்லியன் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா 800 கிலோமீட்டர் வேகம் ஒரு ஃப்ளைட் அல்லது ஒரு ஜெட்டில் போகிறோம்னா நாம் இங்கேருந்து புறப்பட்டோம்னா 21 வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து சூரியனை போய் சேருவோம். ஆனால் ஒளியோட ஆண்டுன்னு பார்த்தோம் பார்த்திங்கன்னா
சூரியன்லேருந்து இந்த பூமிக்கு வரைக்கும் ஒளி வேகத்தில் வந்தோம்னா 8.3 நிமிஷம், அதாவது 8.3 செகண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த சூரியனோட வெளிச்சம் பூமிக்கு வருது பார்த்தீங்களா, அதே டைம் தான் நம்ம ஒளி ஆண்டில் ட்ராவல் பண்ணாலும் அதே தூரம் டைம் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செவ்வாய், அடிக்கடி நம்ம பார்க்குற கிரகம் வந்து மார்ஸ். நிறையா டைம் நியூஸ் சேனல்லே பார்த்துருவோம் பார்த்தீங்களா, செவ்வாய் கிரகம் மார்ஸ் அப்படின்னு நிறையா வரும் பார்த்தீங்களா, ஆர்பிட்டர் ரோவர் இது எல்லாமே வந்து நம்ம அதில் பார்த்துருக்கோம். அதாவது செவ்வாய் கிரகம் பற்றி பார்க்கலாம். சூரியன்லேருந்து 4வது கோள், செவ்வாய் கோளானது செவ்வப்பாக இருக்கும், ஒரு அடையாளமே அதுதான் மொதல் அடையாளமே. இது வந்து போர்க்கடவுள், ரோமானிய போர்க்கடவுள். இப்போ கோள்களுக்கு எல்லாமே வந்து ரோமானியர்களோட பேர் தான் வச்சு பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த ரோமானிய கடவுளான மார்ஸ் அவரோட பேரில் தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் ஒரு சிவப்பு கலர்லேயே அந்த கோள் இருக்கும். இதோட சயின்டிஃபிக்காக அறிவியல் படி பார்க்கணுமா, இரும்பு ஆக்சைடு அந்த கோளில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் அது வந்து செவப்பாக இருக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அயன் ஆக்சைட்ஸ், ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து இதே இதில் வந்து துருவப்பகுதி பார்த்திங்கன்னா, பூமியோட துருவப்பகுதியில் எப்படி அந்த ஐஸ் கேப்ஸ் சொல்ல பார்த்தீங்களா, பனிமலைகள் இந்த மாதிரி பனிப்பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த செவ்வாய் கிரகத்துலேயுமே வந்து பனிப்பாறைகள் நிறையா இருக்குது, அதுவும் துருவப்பகுதியில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 துணைக்கோள்கள், அதாவது 2 நிலான்னு கூட பேர் வச்சுக்கலாம், அதாவது போபோஸ் டெய்மோஸ், இந்த 2 பேரில் வந்து அதுக்கு 2 துணைக்கோள்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ, அதாவது எக்ஸ்பென்ஷனில் கூட கேட்பாங்க இஸ்ரோன்னு என்ன, விண்வெளி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இது வந்து 24/9/2014 வந்து மங்கல்யான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராக்கெட் விண்ணில் ஏவினாங்க. எதுக்காக, இந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறக்காக. நம்ம இந்தியாவுக்கு முன்னாடியே வந்து ஒரு 4 பேர் இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறக்கு முன்னாடியே அவங்களோட கோள்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. அவங்க யார் யார்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவில் இருந்தவங்க, ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சி 1, நாசா. நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் விண்வெளி, யூரோப்காரங்க. அதுக்கடுத்துனா 4வதாக இந்தியக்காரங்களும் அனுப்பியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ரோவர் இது எல்லாமே வந்து மார்ஸை வந்து எப்படி அதோட புகைப்படம் எடுத்து அதுக்கு வந்து எப்படி அந்த வளிமண்டலம் இது எல்லாமே வந்து அந்த நிலப்பகுதியெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறக்காக தான் அனுப்பியிருக்காங்க. அதாவது வானத்திலருந்தே அந்த ஒரு விண்வெளியிலேருந்தே வந்து அதை ஆராய்ச்சி செய்கிற ஒரு கருவிக்கு பேர் தான் ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க. இதே வந்து அந்த மார்ஸு அதாவது செவ்வாய் கிரகத்தில் இறங்கி ஆராய்ச்சி பண்ணுது பார்த்தீங்களா, ஒரு வண்டி மாதிரி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, போன நியூஸில் கூட அந்த 6 சக்கரம் இருக்கிற ரோவர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அது பேர் தான் வந்து ரோவர்னு சொல்லுவாங்க. ஊர்திகள் நெக்ஸ்ட்டு வந்து வியாழனை பற்றி பார்க்கலாம். இருக்கல வந்து பெரிய கோள் வியாழன், ஜூபிட்டர். ஓகே, இந்த வியாழனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இருக்கிறதுல ஒரு பெரிய கோளாக இது இந்த வியாழன் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வியாழன் வந்து சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சூரியன்லேருந்து 5வதாக அமைஞ்சிருக்க கோள், அந்த மெர்குரி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா 5வதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரோமானிய முதன்மை கடவுள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அவங்களோட பேர் தான் இதுக்கு வச்சுருக்காங்க. நிலா மற்றும் வெள்ளி, அதாவது நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா இந்த இரவு பகுதியில் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்க 2 இது, 1 நிலா இன்னொன்று வெள்ளி வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜூபிட்டரை தான் நம்ம சொல்லுவோம். 3வது இரவில் வந்து ரொம்ப ஒரு வெளிச்சமான ஒரு கோள் அப்படின்னா இதை ஜூபிட்டர் அதாவது வியாழனாக சொல்லலாம். சூரியனை போன்று தான் இந்த இதோட வளிமண்டலத்துலையும் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இந்த 2ஆல் ஆனது தான் வந்து இந்த ஜூபிட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூபிட்டருக்கு வந்து நிறைய துணைக்கோள்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 67 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப பெரிய கோள் ஒரு 4 கோளை சொல்லியிருக்காங்க, ஐஓ, யூரோப்பா, கேனிமேடி மற்றும் கேலிஸ்டோ. மறுபடியும் சொல்கிறேன், ஐஓ, யூரோப்பா, கேனிமேடி, கேலிஸ்டோ இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த 4 தான் வந்து ரொம்ப பெரிய கோள், கிட்டத்தட்ட இதுக்கு 67 இருக்குது துணைக்கோள்கள் மட்டுமே. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் கோள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சனி, வளையங்கள் கொண்ட கோள், அதாவது இந்த ரிங்கிடு பிளானட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சாட்டர்ன், இந்த சாட்டர்ன் வந்து 2வதாக பெரிய கோள்னு சொல்லுவாங்க. ஜூபிட்டருக்கு அப்புறமா இது 2வதான ஒரு பெரிய கோள். அது இல்லாமல் இந்த சாட்டர்னை பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்குது. ரோமானிய வேளாண்மை கடவுள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேளாண்மையை வச்சு சொல்லியிருக்க மொதல் கோள் வந்து இந்த சாட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கலாம்.
பாறை துகள்கள் மற்றும் பனித்துளிகள் இந்த தூசுக்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த சேட்டர்னை சுற்றி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. வளைய மாதிரி இது எதுவும் இல்லை, ஐஸ் தூசி கொஞ்சம் பாறை இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ரிங் மாதிரி ஒரு காட்சி அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சேட்டனுக்கும் பார்த்திங்களா சனி கிரகத்துக்கு 62 துணைக்கோள்கள் இருக்குது. நம்ம ஜூபிட்டர் பார்த்தோம்ல கிட்டத்தட்ட 67 துணைக்கோள்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில கண்டுபிடிச்சிட்டும் இருக்காங்க இப்போ வரைக்கும். இதே மாதிரி சனி கிரகத்துக்கு வந்து 62 துணைக்கோள்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப பெரிய துணைக்கோள் டைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த டைட்டன் ஒரு விசேஷமான கோள், ஏன்னா சூரிய குடும்பத்தில் காணப்படுற துணைக்கோள்கள் இந்த நிலா, இந்த ஐவோ, இந்த கேலிஸ்டோ இதெல்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி வகையில் வர துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயு கொண்ட வளிமண்டலம், வளிமண்டலம் இது வரைக்கும் எந்த துணைக்கோளுக்குமே கிடையாது, இந்த சேட்டனில் இருக்கிறதுக்கு தான் இருக்குது. அதுவும் எதில் வளிமண்டலமாக இருக்குது, நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் இது எல்லாமே அந்த தாவரம் அந்த இதில் வருது பார்த்திங்களா, அந்த நைட்ரஜன் மீத்தேன் அந்த இடத்துல வந்து வர மாதிரி, அதாவது அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே சேர்ந்தது வந்து சேட்டனில் இருக்குது. சேட்டன் மற்றும் அதோட துணைக்கோளில் இருக்குது நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. முக்கியமாக வந்து துணைக்கோளில் மேகம் இருக்குது. அது எங்கே, இந்த டைட்டன்கிற ஒரு துணைக்கோள் சேட்டனில் இருக்குது பார்த்தீங்களா சனி கிரகத்தில், அதில் மட்டும்தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா சேட்டனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட அதிர்ச்சி ஈர்ப்பு திறன் இது எல்லாமே வந்து நம்ம பூமியில் இருக்க பார்த்திங்களா ஒரு நீர் அதை விட ரொம்ப கம்மி. அதாவது சேட்டன் கிரகத்தை தூக்கிட்டு வந்து நம்ம கடலில் போட்டோம்னா சேட்டன் மிதக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோ ரொம்ப லேசான ஒரு கோள்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதுக்கு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யுரேனஸ் உருளும் கோள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கோள் வந்து அதிகமாக சாஞ்சிருச்சு, அதோட ஆக்சிஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதோட கோட்லேருந்து அதிகமாக சாஞ்சனால இது சுற்றுறதே பார்த்தோம்னா உருள்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோள் வந்து டெலஸ்கோப் வழியாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த வானிலை அறிஞரை வந்து 1781 ஞாபகம் வச்சுக்கோ, 1781 அப்படியே த்ரிவர்ஸில் போட்டோம்னா வர மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெலஸ்கோப்பில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகம் வந்து பார்க்க கொஞ்சம் பச்சை கலரில் இருக்க, ஏன் காரணம் மீத்தேன் இருக்கனால வந்து இது பச்சை கலரில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரேக்க விண்கடவுளான யுரேனஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட பேர் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளிக்கோளை போன்ற இக்கோளும் அச்சில் கடிகாரம், அதாவது நம்ம வீனஸ் பார்த்தோம்ல பார்த்தீங்களா வெள்ளிக்கோள் வீனஸும் யுரேனஸும் கடிகார அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட்டுங்கிற பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இது சுற்றிட்டு இருக்குது தான் சொல்லியிருக்காங்க. கடிகார சுற்றில் தான் சுற்றுறதா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மிச்சம் எல்லாமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் எதிர் கடிகார முறையில் தான் சுற்றுவோம், வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறது தான் சுற்றும், ஆனால் இது மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு கோள் சுற்றுது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட அச்சு இருக்குது பார்த்தீங்களா மிகவும் சாஞ்சு இருக்கிறனால இது வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறது பார்த்தோம்னா உருள்ற மாதிரியே இருக்கிறனால இதுக்கு உருளைக்கோள்னு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த யுரேனஸ்க்கு வந்து 27 துணைக்கோள்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் சேட்டனில் டைட்டன்னு பார்த்தோமா, இதில் வந்து டைட்டானியா ஒரு ரெண்டு வார்த்தை அதிகமாக இருக்கும் டைட்டன். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த கோளுக்கு டைட்டானியா அப்படின்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெப்டியூன் குளிர்ந்த கோள், இது கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, இந்த யுரேனஸ்கிறது ஒரு பச்சை கலரில் இருக்கும், இந்த நெப்டியூன் இருக்கும் பார்த்தீங்களா அது ப்ளூ கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சூரிய குடும்பத்தோட 8வது கோள் கடைசி கோள்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து கடல் கடவுள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரோமானிய கடல் கடவுள் யுரேனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவரோட பேர் தான் வச்சுருக்காங்க. இந்த கோளில் வந்து பலத்த காற்று வீசும், ரொம்ப பயங்கரமான காற்று வீசுதுன்னு சொல்கிறாங்க. 14 துணைக்கோள்கள் இதுக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொன்றெலாம் பார்த்தோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வந்து 67 பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து 62 பார்த்தோம், நெக்ஸ்ட் 27 பார்த்தோம், கடைசியாக வந்து 14. இதுக்கு வந்து 14 கோள்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், சேட்டனுக்கு டைட்டன், யுரேனஸ்க்கு டைட்டானியா, இதுக்கு வந்து ட்ரைட்டன், அதாவது நெப்டியூனுக்கு ட்ரைட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 14 துணைக்கோள்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மிக பெருசு என்னென்னா ட்ரைட்டன். இது வந்து நீலம் மற்றும் வெள்ளை நிறமாக இருக்கிறனால யுரேனஸ் வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இந்த பிக்சரில் தெரியும் பாருங்க. இந்த நெப்டியூன் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ப்ளூ ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கனால இது வந்து நம்ம யுரேனஸ்லேருந்து வித்தியாசமாக காமிச்சிருக்கு, அவ்வளோதான். இதில் இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்தோம் இந்த கோள்கள் பற்றிலாம் பார்த்தோம்ல. நெக்ஸ்ட்டு குறுங்கோள்கள் பார்க்கலாம். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் இருக்கிறது, இந்த நெப்டியூனுக்கு அப்புறமா இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து சிறிய கோளாகவும் இருக்குது, இருட்டான இடத்துலையும் இருக்குது, குளிர் இல்லாமல் ஒளி இல்லாமல் காணப்படுது பார்த்திங்களா. இது எல்லாமே வந்து டிராஃப்ட் பிளானுன்னு சொல்லுவாங்க.
நம்ம சொல்ல முடியாது. 9 பிளானட்ஸில் இந்த கடைசி பிளானட் ப்ளூட்டோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ப்ளூட்டோவோட டிராஃப்ட் பிளானட் தான் குறுங்கோள்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இதில் நெக்ஸ்ட் டிராஃப்ட் பிளானட்ஸில் என்னென்ன இருக்குன்னா, குறுங்கோள்களில் சைரஸ் இரேஸ், அதுக்குமா மேக்மேக், சைரஸ் ஐரிஸ் மேக்மேக், ப்ளூட்டோ சைரஸ் ஐரிஸ் மேக்மேக், இது எல்லாமே வந்து குறுங்கோளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 5 குறுங்கோள்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன, நிலவு, நிலவை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் துணைக்கோள்கள் பற்றி பார்த்தோம்னா, பூமியின் துணைக்கோள், துணைக்கோள் நிலவை பற்றி பார்க்கலாம். இக்கோள் வந்து கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் வந்து துணைக்கோள் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோள் நம்ம பூமியை சுற்றி வருதுன்னா அதுக்கு பேர் என்ன, சேட்டிலைட்னு சொல்லுவாங்க. நம்ம இது பூமியில் வந்து நிலாவை என்ன நம்ம சொல்கிறோம்னா, நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். நிலவு வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம், இந்த நிலவு வந்து நம் அதுவே அது சுற்றி வரக்கு கிட்டத்தட்ட 27 நாள் 8 மணி நேரம் ஆகுது. அதனால வந்து நம்ம வந்து நிலவை எப்பவுமே இந்த பூமியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு சைடு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். நம்ம எப்பவுமே நிலவை பார்த்தோம்னா எல்லா சைடும் நம்ம பார்ப்போம்னு இது வரைக்கும் நினச்சிட்ருக்கோம், ஆனால் கிடையாது. நம்ம நிலவை எப்பவுமே ஒரே சைடில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. நிலவுக்கு வந்து வளிமண்டலம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து விண்கற்கள், இந்த வளிமண்டலம் இல்லாதனால விண்கற்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, போய் மோதி 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 நிலவில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதாக அந்த பெரிய குழின்னு சொல்லி, இங்கேருந்து பார்த்தா சின்னதாக தெரியும், ஆக்சுவலாக அது வந்து பெரிய பெரிய குழிகள், குழிகளாக ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. தரைக்குழிகள், பள்ளங்கள் வந்து நிறையா ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. நிலவுலேருந்து பூமிக்கு எவ்வளோ கிலோமீட்டர், இங்கிலீஷ் சொல்லணுமா, 3844000, 384400 கிலோமீட்டர், அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். சூரியனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூமியில் வந்து 1/4 தான் இந்த நிலாவோட சைஸ். இந்த பூமி வந்து சூரியனை வந்து வச்சு பார்த்தோம்னா 1.3 பில்லியன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆனால் பூமிக்கும் நிலாவுக்கும் கம்பேர் பண்ணோம்னா இந்த நிலா வந்து 4 மடங்கு சைஸ் கம்மி தான். மனிதன் வந்து தரை இறங்கின ஒரே ஒரு துணைக்கோள் அதுதான், நேர அதுக்கு தவிர வேற எங்கேயும் இறங்கலை. மனிதன் வந்து தரையிறங்கிய விண்பொருள், அதாவது வெளி விண்பொருளில் வந்து இந்த நிலா தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நிலவை பற்றி ஆராயறதுக்கு இந்தியாவிலேருந்து சந்திரயான் சொல்லி 2008 வந்து ஒரு விண்கல் செலுத்தியிருக்காங்க, ஒரு ராக்கெட் செலுத்தியிருக்காங்க. சந்திராயன் 1, சந்திராயன் 2லாம் இப்போ போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு சிறு கோள்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆஸ்ட்ராய்ட்ஸ், சூரியனை சுற்றி சிறிய திடப்பொருட்கள் தான் சுற்றுறது பேர் தான் வந்து சிறு கோள்கள்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவில் நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டே ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது அது அப்படியே ஒரு நிறைய பாறைகள் வந்து ஒரு லைன் மாதிரி சுற்றிட்டு இருக்குது, சூரியன் இந்த 2 கிரகத்துக்கு நடுவில் இருந்து சூரியனை சுற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால இதை வந்து ஒரு கோளாக வந்து யாருமே கண்டுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வால் நட்சத்திரம், வால் மீன்கள், வால் விண்மீன்கள், கோமெட் அப்படின்னு நிறையா பேர் வச்சு சொல்கிறது என்ன, வால் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம ஒரு பாஷையில் நம்ம சொல்கிறோம். அதோட உண்மையான பேர்னா வால் விண்மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் விண்மீன்களில் வந்து ஒரு 2 பகுதி இருக்குது, ஒன்று தலைப்பகுதி, ஒன்று வால் பகுதி. தலைப்பகுதி எப்படின்னா அது வந்து திடப்பொருளாக இருக்கும். அந்த திடப்பொருள் எப்படின்னா, ஒன்றுனா ஒரு பெரிய பாறையாக இருக்கும், அதாவது ஏதாவது உலோக பாறையாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு பனிக்கட்டியாக கூட இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வால் பகுதி வந்து எப்பயுமே வந்து கேஸால் தான் ஆகிருக்கும், அதோட வாயுக்களால் நிரம்பியது தான் அதோட வால் பகுதின்னு சொல்லியிருக்காங்க. பூமிக்கு வந்து ஒரே ஒரு வால் நட்சத்திரம் ரொம்ப அருகில் வந்துட்டு போகும், அதுவும் எப்போ 76 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது வரும். அது பேர் தான் வந்து ஹேரின்னு சொல்லுவாங்க, இந்த ஹேரி காமெட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அது. அது வந்து 1986 அதாவது 1986 கடைசியாக வந்து வானத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு 76 வருஷத்துக்கு அப்புறமா 2061 அப்போ தான் வந்து இது வந்து பூமிக்கு அருகில் வரதாக வந்து கணக்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்கற்கள் மற்றும் விண்வீல் கற்கள், மெட்ராய்ட்ஸ் மற்றும் மெட்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பிரபஞ்சத்தில் இந்த வான் விண்வெளியில் சுற்றிகிட்டே இருக்கும். அது பூமியோட ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு, இல்லை மற்ற கோளோட ஈர்ப்பு விசையில் ஈர்க்கப்பட்டு அதோட வளி மண்டபத்துக்குள்ளே சில கோள்கள் போகும், சிலது வந்து எரிஞ்சிடும். அந்த வளி மண்டபத்துலேயும் அந்த காற்றோட உறவு இருக்குது பார்த்தீங்களா, வளி மண்டபத்துலேருந்து அது அப்படியே ஈர்த்துக்கிட்டு உள்ளே போகும்போது அதில் உறவு ஏற்பட்டு சிலது வந்து எரிஞ்சியே சாம்பல் ஆயிரும், சிலது தான் வந்து இந்த வளிமண்டலத்தை தாண்டி வந்து அந்த கோள்களில் போய் சென்றடையும். அதாவது பூமி தான் பூமியில் வந்து தாக்குதுன்னு பார்த்தீங்களா, விண்கற்கள், விண்வீல் கற்கள்னு சொல்லுங்க, அப்படி வந்து பூமியில் வந்து தாக்கினா அதுக்கு பேர்
மெட்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது விண்வீர் கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த பூமியோட சுழற்சி பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பூமி சுழறதுனால தான் காலை மாலை ஏற்படுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இருக்குது. புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவது, அதாவது மேற்கிலேருந்து கிழக்காக சுற்றி வருது பார்த்தீங்களா, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறதுனால தான் வந்து சூரியன் கிழக்கிலேருந்து மேற்காக நமக்கு தோன்றுறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருள் ஆப்போசிட்டில் சுற்றினா தான் வந்து ஒரு பொருள் நமக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து தெரியும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரைட்லேருந்து சுற்றினோம்னா ஒரு பொருள் லெஃப்ட்லேருந்து வர மாதிரி நமக்கு தெரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான், பூமி வந்து மேற்கிலேருந்து கிழக்காக சுற்றுறது பார்த்திங்களா, அப்படி சுற்றுறதுனால சூரியனை வந்து நம்ம கிழக்கிலேருந்து மேற்காக வருது. அதுதான் இந்த லைனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. புவியின் வடிவமும் சாய்வும், எல்லா கோளும் ஒவ்வொரு பார்த்தோம்ல பார்த்திங்களா ஒரு அச்சக்கோட்டில் சாய்ஞ்சிருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி பூமியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவில் சாய்ஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புவி கோள வடிவமானது, அதாவது பூமி வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அது மட்டும் இல்லாமல் இது அச்சக்கோடு வரைஞ்சோம்னா 23.5 வந்து சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தனது சுற்றுவாற்ற பாதையில் வந்து 66 கோணத்தில் சாயறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆக்சிஸ் என்ன பார்த்தீங்கன்னா 23.5 இதுதான். இது ரொட்டேஷன் அப்போது 63.5 ரொட்டேஷனில் சுற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. பூமி சுழலும் வேகம் நிலக்கோடு பகுதியில் வந்து, அந்த பூமி சுழலுது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக சொல்ல போனால் துருவ பகுதியில் வந்து அதோடய வேகம் வந்து ஜீரோவாக இருக்கும். இந்த ஈக்குவேட்டர்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, நடுமத்திய ரேகை நடுக்கோடு நடுநிலைக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேட்டரில் வந்து அதோடய வேகம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்களா, 1670 வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீடை தான் சுற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. பூமி தன்னைத்தானே சுற்றுறது. அதே வந்து கொஞ்சம் மேலே வடக்கு அந்த சைடில் போய் பார்த்தோம்னா, அந்த 60 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வடக்கு 60 அச்சக்கோட்டில் போய் பார்த்தோம்னா 800 கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. இந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா கடகரேகை மகர ரேகை அந்த மாதிரி இடத்துலேருந்து பார்த்தோம்னா 845 ஒரு வினாடிக்கு ஒரு மணி நேரத்துக்கு சுற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து துருவ பகுதியில் போய் பார்த்தோம்னு வைங்களேன், எப்படி சொல்லணும்னா இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த சிவப்பு கோடு மேலே கீழே அந்த இடத்துல பார்த்தோம்னா அதுதான் இருக்கிறதெல்லாம் சுற்றுற இடத்த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஜீரோவில் தான் அந்த இடத்துல எப்பவும் அந்த அந்த கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டாங்க அந்த இடத்துல ஜீரோ. இது வந்து ஒரு டைம் கொஸ்டின் பேப்பர்லேயே கேட்டிருக்காங்க எக்ஸாம்லேயே. நெக்ஸ்ட்டு வந்து சுழல்தல் ரொட்டேஷனை பற்றி பார்க்கலாம். ஒரு முறை வந்து பூமி தன்னைத்தானே சுழன்றதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் 23 ஆகுது. அதாவது சரியாக சொல்ல போனால் 23:56.09 கிட்டத்தட்ட 24 கூட வச்சுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு புவி ஒரு முறை சுழல்வதற்கு எடுத்துக்கொள்கிற நேரத்தை தான் நம்ம வந்து பகல் இரவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகல் இரவுக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பகல் இரவையை பிரிக்கிறதுக்கு ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இங்கிலீஷில் டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நள்ளிரவில் சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்திலும் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 சூரியன் இருக்கும். அதாவது அந்த துருவப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து கோடை காலத்தில் வந்து சூரியன் தலைக்கு மேலே 24 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது சாஞ்சி தானே, நம்ம பூமி சாஞ்சி தானே இருக்குது, எப்போவுமே வந்து சூரியனோட கதிர் அந்த ஆர்க்டிக் பகுதியில் கோடையில் மட்டும் நோட் பண்ணிக்கணும், கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கும் வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்துக்கு தெற்கிலும், ஆர்க்டிக்கில் மேலே வடக்கில் வச்சுக்கோங்க, அண்டார்டிக்கோட தெற்கு அந்த இடத்துல வந்து 24 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புவியின் ஒளிப்படும் பகுதி வந்து ஒளிப்படாத பகுதி, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது ஒளிர்வு வட்டம், அதாவது டெர்மினேட்டர் லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பாதியை கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பாதி வெளிச்சம் அந்த பாதி இரவு, அந்த பகுதி அந்த லைனுக்கு பேர் தான் வந்து டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூமி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் 30 ஸ்பீடில் போகும்னு சொல்லி முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி வந்ததுக்கு 365.5 சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 365 அப்புறம் 1/4 இது வந்து ஆகுது. அதை வந்து 4 ஒரு தடவை வந்து இந்த கால்கால் நாள் எல்லாத்தையும் சரி முழுமைப்படுத்தி வந்து லீப்பியர்னு சொல்லி அந்த ஒரு வருஷத்தை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து இந்த கீழே இருக்க பாட்டில் வந்து போட்டிருக்காங்க, இந்த கால்கால வருஷம் வந்து 4 ஒரு தடவை வந்து சேர்த்திக்கிறாங்க, சேர்த்தி லீப்பியர்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புவி சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் தோன்றுகின்றன. நல்லா நோட் பண்ணிங்க, புவி சூரியனை சுற்றி வர்றதுனால இந்த பருவ காலங்கள் வந்து
அந்த பூமி வந்து சூரியனை சுற்றுறதுனால ஏற்பட்டிருக்கு, அந்த பகலிரவு வந்து பூமி சுற்றுறதுனால ஏற்பட்டிருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புவி சூரியனை சுற்றி வர்றதுனால ஒரு நாலு டேட் இந்த லெசனில் நான் இம்பார்ட்டண்டே ஞாபகம் வச்சுக்கணும். மார்ச் 21, செப்டம்பர் 23, இந்த ரெண்டு இடத்து இந்த ரெண்டு இதில் வந்து புவி வந்து வட அரைக்கோளமும் சூரியனை நோக்கி சாய்ஞ்சு இருக்கும். இந்த மார்ச் 21 செப்டம்பர் வரைக்கும் வடக்கு சொல்லுவாங்க பார்த்திங்களா, வடக்கு அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தெற்கில் இருக்கிறது வந்து சூரியன்கிட்ட வந்து சாஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பரில் வந்து செப்டம்பர் 23 மறுபடியும் மார்ச் 21 இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு அரைக்கோளம் சூரியனை நோக்கி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அந்த மார்ச் 21 செப்டம்பர் வரைக்கும் சூரியனை நோக்கி அது இருக்கும், அந்த வட அரைக்கோளம் இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த பார்ட் செப்டம்பர் 23 மார்ச் 21 வரைக்கும் என்ன இருக்குன்னா இந்த தெற்கு இந்த அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி இருக்கும். மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொரு பார்ட் வந்து சூரியனை நோக்கி கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா மார்ச் 21 செப்டம்பர் 23 இந்த ரெண்டு நாள் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலான நாள், சம பகல் இரவுன்னு சொல்கிறாங்க. அதாவது 12 மணி நேரம் கரெக்டாக பகல் இருக்கும், 12 மணி நேரம் கரெக்டாக இரவு இருக்கும். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ச் 21லேருந்து அது மற்றும் அப்புறம் செப்டம்பர் 23 இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெண்டு நாளில் வந்து சம பகல் இரவு, 12 மணி நேரம் கரெக்டாக பகல் இருக்கும், 12 மணி நேரம் கரெக்டாக இரவு இருக்கும். இதே மாதிரி வந்து வேறு ஒரு நாளில் பார்த்திங்கன்னா பகல் அதிகமாக இருக்கும், இரவு வந்து அதிகமாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தோம்னா ஜூன் 21 அன்னைக்கு பார்த்தோம்னா வட அரைக்கோளத்தில் வந்து நீண்ட பகல் பொழுது இருக்கும். இந்த இங்கே வடக்கில் பெரிய பகல் இருந்துச்சுன்னா தெற்கில் வந்து இரவு பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்தோம் வட அரைக்கோளத்தில் தான் நம்ம கண்ட்ரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அப்போ ஜூன் 21 என்ன பகல் நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா என்ன வந்திருக்கு டிசம்பர். இது பார்த்தோம்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா பாதிக்கு பாதி அந்த முழு வருஷத்தில் பாதிக்கு பாதி, முழு வருஷத்தை மொதல் பாதி ஜூன் 21 ஓகே, அதுக்கடுத்து வந்து டிசம்பரில் 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிசம்பர் 22 என்ன சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, வின்டர் சோல்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குளிர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து நைட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் பூமியின் கோலங்கள். இந்த பூமியோட கோலங்கள் என்ன, 3 கோலங்கள் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்குங்க. பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த 3 கோலங்கள்லாம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கோலங்களெல்லாம் ஆனதுனால்தான் பூமியை வந்து ஒரு உயிர்கோளம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம், அதை வந்து உயிர்கோளம்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாறைக்கோளம்னு பற்றி பார்த்தோம்னா லித்தோஸ்பியர், லித்தோஸ் அப்படின்னு கிரேக்க சொல், கிரேக்கத்தில் வந்து லித்தோஸ்னு வந்தால் பாறைக்கோளம், அதாவது லித்தோஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. பாறைகள் மேற்பரப்பில், பூமியின் மேற்பரப்பில் பாறைகள் மற்றும் மண்ணடுக்கு பாறைக்கோளம், அதை வந்து எக்ஸாம்பிள் என்ன பாறையை பற்றி சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீர்க்கோளம்னா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோங்கிற ஒரு சொல்ல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து கிரேக்க சொல்ல தான் வந்திருக்கு. இது வந்து பெருங்கடல் அந்த பகுதி நீர் இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. வளிமண்டலம் அட்மாஸ்பியருங்கிறது வளிமண்டலம்னு சொல்லி சொல்கிறாங்க. வலி நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து எந்த சொல்லருந்து ஆயிருக்கு, இதுவும் கிரேக்க சொல்லருந்து தான் ஆயிருக்கு. இந்த அட்மாஸ்பியர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதில் வந்து எத்தனை பர்சன்ட் வாயுக்கள், எத்தனை வாயு எந்தெந்த வாயு எவ்வளோ பர்சன்ட் எடுத்திருக்கு, சொல்லப்போனால் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கு. நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் 21%, மிச்சம் இருக்க 1% என்ன சொல்லுவோம், இந்த மிச்சம் இருக்க ஆக்சிஜனுக்கு அப்புறமா இருக்கிற என்ன வந்து ஆர்கன், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன், இந்த ஆக்சைட்ஸு, கார்பன் டை ஆக்சைட்ஸு, இது எல்லாமே மிச்சம் இருக்க அந்த 1%, அந்த கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான். முக்கியமாக என்ன, நைட்ரஜன் 21%, 78%, ஆக்சிஜன் 21%, அவ்வளோதான். உயிர்கோளம்னு பார்த்தோம்னா வந்து உயிர்கோளம் என்பது பேயோ என்கிற கிரேக்க சொல்லியிருக்கு, உயிர் என்பது பெருள். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மன்னார் வளைகுடாவை பற்றி சொல்லியிருக்காங்க. மன்னார் உயிர்கோளம் பெட்டகம், அது வந்து இந்திய பெருங்கடலில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்கே இருக்குது, அந்த ஸ்ரீலங்கா அந்த தமிழ்நாடு இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஒரு சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு சின்ன ஒரு பகுதியை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நிறையா உயிரினங்கள் வளர்க்கணும், நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட எவ்வளோ தூரம் அதை வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த ரிசர்வ் பண்ண பகுதி வந்து உயிர்கோளத்துக்கு வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, உயிர்கோள பெட்டகம்னு சொல்லுவாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து 10,500 கிலோமீட்டர், இது கொஞ்சம் முன்னாடியே ஒரு எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க.
அதை குறிப்பிட்டப்பட்ட பகுதி அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து கல்ஃப் ஆஃப் பண்ணாத எவ்வளோ கிலோமீட்டர் இருந்துச்சு? 10,500 பகுதி. ஓகே, 10,500 சதுர கிலோமீட்டர் இருந்திருக்கு. அவ்வளோதான் இந்த லெசன். அப்புறமா வந்து 0.2 ரிமெம்பரில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, நிலவில் வைத்து கொள்ளுங்கள். அது எப்பவுமே அந்த பிக்பேங் வந்து 15 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நம்ம மில்கிவேங்கிறது பிக்பேங்க் அப்புறமா ஒரு 5 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சூரிய குடும்பம் 4.5 பில்லியன் இயர்ஸு, சூரியன் வந்து 98% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் ஹீலியமால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோள்களில் வந்து என்ன, வீனஸ்ங்கிறது கொஞ்சம் வெப்பமான கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எர்த்துக்கு வந்து ஒரே ஒரு துணைக்கோள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எர்த்துக்கு மட்டும்தான் எந்த ஒரு அந்த கிரேக்க கடவுள் ரோமானிய கடவுள் பெயர்கள் வந்து எதுவுமே வைக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. உயிர்கள் வாழ்கிறக்கு தகுதியான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன, June 21 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு ஜூனுக்கு அப்புறமாண்டு December 22, இது எல்லாமே வந்து அந்த பகல் இரவுக்கு அப்படி இருக்கு சொல்லி பார்த்தீங்களா. அது எல்லாமே வந்து நீங்கள் மறுபடியும் பாயிண்ட்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேறு ஒரு லெசனில் சந்திக்கலாம். இந்த தமிழ் மீடியமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்களாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து வேறு ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் என்ன வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா முதல்ல வந்து நம்ம அந்த லெசன் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.